ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா முறையாக தலை குளிக்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு முறையாச்சும் நம்ம தலை குளிக்கணும், குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த சளி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், நீங்கள் வீட்லேயே இந்த எண்ணெயை தயாரித்து அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தி தலை குளிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சூடு குறையும், இந்த இருமலும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கிடைக்கும். உங்களுக்கு 500 ml நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 5 g வந்து மிளகு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து எண்ணி 8 பல் எடுத்துக்கோங்க. 1-2 தட்டி போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிங்க. உங்களுக்கு நல்லா அந்த மிளகும் பூண்டும் வந்து நல்லா சுருங்கி உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி போயிட்டு ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும். அந்த தருவாயில் வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி தலை குளிக்க ஆரம்பிங்க. வெந்நீரில் வந்து தலை குளிக்கணும். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சூடு வந்து குறையும். சூடு குறைஞ்சிது அப்படின்னாலே இந்த வறட்டு இருமல் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு வழிமுறை அப்படிங்கிறது திப்பிலி. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படிங்கிற ஒரு மூலிகை கிடைக்கும். அது ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுட்டு 3 சிட்டிகை தேனில் குழச்சி அப்படியே நாக்கில் தடவிக்கோங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து கடுக்காய்த்தோல். கடுக்காய்த்தோல் உங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த தோலை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட் மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த வறட்டு இருமல் இருக்கோ அப்போல்லாம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் அடக்கி அந்த வரக்கூடிய உமிழ்நீரை வந்து உள்ளுக்கு குடிச்சிக்கிட்டே வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இருமல் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.